ஊடகங்களில் பரப்பப்படும் போலி செய்திகள் மற்றும் தவறான தகவல்களை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம் என்று மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் எல் முருகன் கூறியுள்ளார். மாநிலங்களவையில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்து பேசிய அவர் இவ்வாறு கூறினார். போலி செய்திகள் என்பவை சமூகத்தின் தீய சக்திகளாக திகழ்வதாக கருத்து தெரிவித்தார். கடந்த 2019 முதல் தற்போது வரை தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறையின் கீழ் இயங்கும் பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் உண்மை கண்டறியும் பிரிவு நடத்திய பரிசோதனையில் 9922 பொய் செய்திகள் வெளியிடப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டு நீக்கப்பட்டிருப்பதாக கூறினார். உண்மை கண்டறியும் பிரிவை பிராந்திய அளவில் உருவாக்கும் திட்டம் அரசுக்கு இல்லை என்றும் எல் முருகன் குறிப்பிட்டார். 4,800 we took, sir. In out of that 4,800 fact checked and 9,922 messages are we busted as an fake news. So we are working in all India level, sir. இதேபோன்று ஓடிடி தளங்கள் குறித்து மாநிலங்களவையில் பதிலளித்த இணையமைச்சர் எல் முருகன் விதிகளை மீறியதற்காக இதுவரை 18 ஓடிடி தளங்கள் மீது அரசு நடவடிக்கை எடுத்திருப்பதாக கூறினார். இந்த ஓடிடி தளங்களை கண்காணிக்கும் வழிகாட்டு நெறிமுறைகள் ஏற்கனவே வழங்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார்.